प्री वाशन और ऑप्शन रखे अंदर ऑप्शन यूज़ पने ही ना मट्टो इंदर तले पाउडर कोटो चाहिए ला ऑप्शन और बस बोले रहा पहले किलो मशीन ना और पहले ना ड्रेस लंदे पहले ड्रेस ना हम कोट कला और टाइम ला चाहिए ला मशीन आना फ्रेंड में वरे बटन ना मशीन मटन ना आना आगे प्रोग्राम स्टार्ट पन रहते के इंदर बटन चाहिए ला नमक प्रोग्राम चेंज पन रहते के इंदर सेल वाना ला रोटेट पने कला इंदर अड़तला उनके लाइट एरी तो अंदर प्रोग्राम उनके नाइट रखना अर्थो काटन ना काटन तुनी यला में नम्बर पोटो रहते रेंडा उधर के तो पति अपना काटन प्लस काटन ले कुछ मत्ता माना तुनी यला में काटन प्लस ला नम्बर पोटो रहो ठीक ना नम्मे यला में कालंद पोर तुनी पति अपना मिक्स ला दा नम्बर पोटो रहो यला में कालंद काटन है सिंथेटिक यला में कालंद दे मिक्स ला दा नम्बर पोटो रहो इधे पति अपना ईसी क्या ना चिना चिना आइटम தேங்காய் பூத்துண்டு கர்ச்சீப்பு பில்லோ கவரு அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஈஸி கேர்ல நம்ம போட்டுடுவோம் டூவர்ட்டுங்கிறது பெட்ஷீட் சரிங்களா ஒரு ஆள் போத்துற பெட்ஷீட்டா இருந்ததுன்னா மூணு இல்லைன்னா நாலு போடலாம் சரிங்களா ரெண்டு பேர் போடுற பெட்ஷீட்டா இருந்ததுன்னா ஒன்னு இல்லைன்னா ரெண்டு சரிங்களா இது பாத்தீங்க அப்படின்னா அலர்ஜி கேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் துணி பேஷண்ட் துணி எல்லாமே நம்ம யூஸ் பண்றது அது மட்டும் 60 டிகிரி டெம்பரேச்சர்ல சுடுதண்ணியில துவைச்சு கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்ஸும் சரிங்களா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் டைமிங் எல்லாமே அதுவா செட் ஆகும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது சரிங்களா இது பாத்தீங்க இந்த சைடு இருக்குறது பாத்தீங்க அப்படினா ஸ்போர்ட்ஸ் வேர் பனியன் கிளாத் ஜெர்சி கிளாத் எல்லாமே நம்ம போட்டு வர்றது டெடிகேட் ஜென்டில் கேர் பாத்தீங்க அப்படினா இந்த சாயம் போறது ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரி இருக்குறது வந்து ஜென்டில் கேர்ல நம்ம போட்டுடுவோம் டெடிகேட் பாத்தீங்க அப்படினா இந்த கிரீஸ் கேர் பட்டற துணி அந்த மாதிரி இருக்குறது வந்து டெடிகேட்ல நம்ம போட்டுடுவோம் ஸ்டெயின் கேர் பாத்தீங்க அப்படினா அடிச்சி துவைக்கிற துணி 3.5 மணி நேரம் புரோகிராம் மெஷினோட ஹையஸ்ட் புரோகிராம் இதுதான் உங்களுக்கு சரிங்களா இது பாத்தீங்க அப்படினா இந்த சைலன்ட் வாஷ் இந்த ஸ்டோன்ஸ் வச்ச சாரீஸ் லைட் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்குறது வந்து சைலன்ட் வாஷ்ல நம்ம போடுவோம் சப்போஸ் ஸ்டோன்ஸ் வச்ச சாரீஸ் போற மாதிரி இருந்ததுனா வேஸ்ட் சாரீஸ் போட்டு பார்த்துட்டு ஸ்டோன்ஸ் எதுவும் போகலனா மட்டும் போடுங்க இல்லனா போடவேண்டாம் சரிங்களா இது பாத்தீங்க அப்படினா ஸ்பீட் 14 வெறும் 14 நிமிஷத்துல தோசி அலசி புளிஞ்சு கொடுத்துறோம் எதுக்குனா ஒன் டே யூஸ் சும்மா வெளியில போயிட்டு வரோம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் அந்த மாதிரி Dress மட்டும் 14 நிமிஷத்துல தோசி அலசி புளிஞ்சு கொடுத்துறோம் சரிங்களா அந்த Dress யூஸ் பண்ணும்போது ஒரு 7 Dressனா 8 Dress அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் போட முடியும் 7 கிலோனா அது பாதியாதான் ஏன்னா 14 நிமிஷத்துல என்ன துவைக்குமோ நம்ம ஃபுல் லோடும் ஏத்திட்டீங்க அப்படினா அந்த 14 நிமிஷம் சரியா துவைக்காத மாதிரியே இருக்கும் அதனால 7 கிலோனா பாதியாதான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டவுன்லோட் சைக்கிள் பாத்துட்டீங்க அப்படினா இல்ல எனக்கு இந்த ஆப்ஷன் எதுமே பிடிக்கல நான் வெளியில துவைச்சுக்கிறேன் எனக்கு அலசி புளிஞ்சு கொடுத்தா மட்டும் போதும் அப்படினா இந்த டவுன்லோட் சைக்கிள் வெச்சிட்டீங்க அப்படினா அலசும் புளியும் துவைக்காது நம்ம வெளியில துவைச்சிட்டு மெஷின்ல போட்டு அலசி புளிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த இது ரொட்டேட்டபிள் நாப் எந்த சைடு வேணாலும் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தண்ணி லெவல் டைம் எல்லாமே அதுவா செட் ஆகும் இந்த சைடு இருக்குறது எல்லாமே மேனுவல் டச் ஒரு டைம் டச் பண்ணீங்க அப்படினா மேல இருக்க புரோகிராம் வர்க் ஆகும் அதுவே லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா கீழ இருக்க புரோகிராம் வர்க் ஆகும் இது என்னன்னா டர்போ வாஷ் வாஷ்லயே கொஞ்சம் ஹெவியா வாஷ் பண்ணி கொடுக்கிறது டர்போ வாஷ்ல நம்ம வாஷ் துவைக்கிறது மட்டும் தான் ஹெவியா துவைச்சு கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கு கீழ இருக்குறது பாத்தீங்க அப்படினா ப்ரீ வாஷ்னு சொல்வாங்க அழுத்தி பிடிச்சீங்க அப்படினா கீழ இருக்க புரோகிராம் மாறும் சரிங்களா இந்த இடத்துல பவுடர் போடணும்னு சொல்லிருந்தேன்ல எதுக்குனா எக்ஸ்ட்ராவா ஒரு டைம் துவைச்சு கொடுக்கும் நார்மலா ஒரு டைம் துவைக்கும் ஒரு டைம் அலசும் ஒரு டைம் புளியும் இந்த ப்ரீ வாஷ் ஆட் பண்ணீங்க அப்படினா ரெண்டு டைமா துவைச்சு கொடுக்கும் ரெண்டு டைமா துவைச்சு கொடுக்கும் ஒரு டைம் அலசி கொடுக்கும் ஒரு டைம் புளிஞ்சு கொடுக்கும் துவைக்கிறது மட்டும் டபுளா துவைச்சு கொடுக்கும் இது பாத்தீங்க அப்படினா இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்வாங்க சப்போஸ் மிக்ஸிலே கொஞ்சம் கரை உள்ள துணி இருக்குல்லங்களா கொஞ்சம் டைமிங் எடுத்து சேர்த்து துவைச்சு கொடுக்கும் சப்போஸ் குழந்தைங்க இருந்தாங்க அப்படினா இத அழுத்தி பிடிச்சீங்க அப்படினா சைல்ட் லாக் ஆயிடும் எந்த பட்டனும் சேஞ்ச் பண்ண முடியாது சரிங்களா எந்த பட்டனுமே வேலை செய்யாது உங்களுக்கு விளையாடிட்டே போய் விளையாடிட்டு குழந்தைங்க நோண்டறாங்க இல்லையா அதனால சைல்ட் லாக் போட்டுட்டீங்க அப்படினா இன் கேஸ் ஆஃப் பண்ணியே போட்டீங்களோ இந்த சைல்ட் லாக்ல தான் இருக்கும் எந்த பட்டனும் சேஞ்ச் ஆகாது திருப்பி நீங்க அந்த சைல்ட் லாக்க ரிலீஸ் பண்ணீங்கனா மட்டும் தான் அடுத்த புரோகிராம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா இது பாத்தீங்க அப்படினா ரின்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு டைம் அலசி கொடுக்கிறது ரெண்டு டைம் அலசி கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கு கீழ இருக்குது பாத்தீங்க அப்படினா ட்ரம் க்ளீன் பண்றதுக்கு மெஷினோட மெயின்டனன்ஸ் காண்டி சரிங்களா நான் சொன்னேன்லங்களா ட்ரம் நம்ம அடி மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணனும் ஒரு மாசம் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல அழுக்கு எல்லாமே ஒட்டிட்டு இருக்கும் சரிங்களா இதுக்குனே தனியா ஆசிட் பவுடர் இருக்கு அந்த ஆசிட் பவுடர் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணனும் சரிங்களா எப்பயும் போல இந்த இடத்துல தான் போடணும் அந்த ஆசிட் பவுடர் துணி எதுமே போட கூடாது அந்த ஆசிட் பவுடர் மட்டும் தான் போடணும் போட்டு வெறும் தண்ணி வெறும் தண்ணி அதுவா க்ளீன் ஆயிடும் உங்களுக்கு ட்ரம் கிட்டத்தட்ட ஒரு 30 வாஷ்ல இருந்து 40 வாஷ் கரெக்ட்டா 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் உள்ள அந்த லப்பர்லாம் அத க்ளீன் பண்ணியா அதுவே ட்ரம்பர்ல அழுக்குலாம் ஒட்டி இருக்காதுங்க உங்களுக்கு வந்து இந்த ட்ரம்முக்கு பின்னாடி இருக்குல்லங்களா அந்த சில்வர் ட்ரம் இதுக்கு பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் டப் இருக்கும் அந்த ட்ரம் அந்த ஓட்ட ஓட்டியா இருக்கும்போது அந்த இடத்துல அழுக்கு அடைச்சிருச்சு அப்படினா திருப்பி நீங்க சரியா துவைக்காத மாதிரியே இருக்கும் அதே அழுக்கு வந்து உங்களுக்கு துணி மேல வரும் அலர்ஜி மாதிரி ஏற்படும் சரிங்களா இது 1.5 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம ட்ரம் க்ளீன் பண்ணிடலாம்
இது பார்த்தீங்க அப்படின்னா டிலே எண்ட். எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வர்றதுக்கு 2 hours 3 hours ஆகுது, எனக்கு வர்றதுக்குள்ளே துணி துவச்சி வைக்கணும் அப்படின்னா மினிமம் 3 hoursலேருந்து தான் ஸ்டார்ட். எப்படின்னா 2 hours வரைக்கும் மிஷின் இப்படி தான் இருக்கும். 2வது மணி நேரம் துவைக்க ஆரம்பித்து அந்த 3வது மணி நேரத்துக்குள்ளே ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சு கொடுத்துரும். நீங்கள் வைக்கிற டைமிங் எண்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் 19 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது வைஃபை மாடலுங்கனால இங்கே ஒரு நெட்டு சிக்னல் வேணும். செட் சிக்னல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மிஷினில் கனெக்ட் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். திங்க்யூன்ட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து வைஃபைல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ துணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸில் டோர் லாக் ஆயிடும். இது டோர் லாக் சவுண்டு. நம்ம எக்ஸ்ட்ரா 2-3 துணி போடுற மறந்துட்டோம் அப்படின்னா டோர் ஓப்பன் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஆட் ஐட்டம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோர் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம துணி போட்டுக்கலாம். குறிப்பிட்ட லெவல் தண்ணி வராத வரைக்கும், இதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா டோர் ஓப்பன் ஆக விடாது. தண்ணி மேலே சிந்துங்கனால ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பண்ணால் நம்ம துணி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் மேக்ஸிமம் நமக்கு 1200 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் புளியறது. இது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 95 கூட நீங்கள் எடுத்து போய்க்கலாம். ரொம்ப சுடுதண்ணியாக கூட நம்ம துவைச்சிக்கலாம். ரொம்ப சுடுதண்ணியில யூஸ் பண்ணும்போது துணியோட லைஃப் கம்மியாகும். உங்களுக்கு அது ஒரு சில பர்டிகுலர் இதுக்கு மட்டும்தான் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். காட்டனுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 95 கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி நம்ம இதுல ஒரு 4 எரர் கோடு இருக்கு. டோரை நம்ம ஓபன் பண்ணி வச்சுட்டு ரன் பண்ண முடியாது. இந்த மாதிரி டி எரர்னு காட்டும். சரிங்களா, இந்த மேனுவல் புக் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம 2 டைம் பிரஸ் பண்ணணும். எரர் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டைமும், எனக்கு அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு டைமும் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி இது டோர் ஓப்பனில் இருந்தால் இந்த சிம்பிள் காட்டும். இது வந்து மிஷின் நமக்கு மட்டமாக இல்லை அப்படின்னா, ஏத்தியும் தாத்தியமாக இருந்தது அப்படின்னா ட்ரம்மு ஒரு சைடாக வளர்த்துன மாதிரி சுற்றும். அப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஇ எரர்னு காட்டும். சரிங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போகிற தண்ணி ஏதாவது அடைச்சிருக்கு, கீழே இருக்க ஃபில்டர் க்ளீன் பண்ணலனாலோ வெளியில் போகிற தண்ணி ஏதாவது அடைச்சிருக்கனாலோ ஓஇ எரர்னு காட்டும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர், இந்த ஃபில்டர் கிளீன் பண்ணனால ஓரடில் தண்ணி இல்லைனாலும் ஐஇஆர்னு காட்டும். ஐஇஆர்னா இன்லெட் ஏர்னு சொல்லுவாங்க. உள்ள தண்ணி அந்த ஃபில்டர் கிளீன் பண்ணணும், இல்லை அப்படின்னா டேங்க்ல நமக்கு தண்ணி இல்லை இண்டிகேஷன் வந்துடும். சரிங்களா, மிஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வாரண்டி, மோட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் வாரண்டி. எரர் வரும்போது என்ன பண்ணணும்னு சொன்னீங்க, இந்த இடத்துல ஆப்ஷன் 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணோம் இந்த பட்டனை. ஓகே, இப்போ டோர் ஓபன் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணும்போது டி எரர் தான் காட்டும். சரிங்களா, இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு டைம் அந்த எரர் கிளியர் ஆயிருச்சு, திருப்பி எனக்கு அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணணும் அப்படினா திருப்பி ஒரு டைம் நம்ம பிரஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து கரண்ட் போயிடுச்சுனா பாத்தீங்களா ஆட்டோ ரீஸ்டார்ட்ல வந்துரும். மினிமம் 4 ஹவர்ஸ்ல இருந்து 5 ஹவர்ஸ் குள்ள வந்துருச்சு அப்படினா ஆட்டோ ரீஸ்டார்ட்ல எது விட்டதுல இருந்தோ அந்த விட்டதுல இருந்தா நடக்கும் உங்களுக்கு. சுடு தண்ணி வேண்டாம், வெறும் பச்சை தண்ணியிலேயே இருக்கு துணி துவைச்சுக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் மட்டும் நீங்க மாத்திக்கணும். கோல்டு வச்சுக்கலாம், கோல்டு வச்சா போதும். மினிமம் அந்த 40 டெம்பரேச்சர் வந்து நார்மல், நம்ம குடிக்கிறத விட கம்மியா தான் இருக்கும். அதே இருந்தா உங்களுக்கு ஒன்னாகாது. ரொம்ப 95 போனீங்கன்னா மட்டும்தான் ரொம்ப சுடுதண்ணி மாதிரி இருக்கும். அது தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணீங்க, இல்ல அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் எல்லாமே எப்பவுமே இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்க. அந்த ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், ஏதோ ஒரு ஆப்ஷன்ல உங்களுக்கு நல்லா துவைக்கிற மாதிரி இருக்கும். அதே ப்ரோக்ராம்ல வச்சு நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு இது வச்சு அதுக்கு கூட ஒட்டி துவைச்சுக்கலாம் கரெக்டா.